வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கான அப்ளிகேஷன் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து டிஎன்இஏ 2022 மூலமா இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த அப்ளிகேஷன் போட்டத்தில் வந்து சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. அவங்களோட டேர்ம் 2 ரிசல்ட் இன்னும் வெளிவரல, சரியான டைமில் வரும் அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு, பட் எப்போ வரும் அப்படிங்கிறது தெரில. அதனால் நாளைக்கு லாஸ்ட் டேட் என்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸுக்கு அப்படின்னு இருந்தது வந்து இப்போது தள்ளி போடப்பட்டிருக்குது. ஏற்கனவே அமைச்சர் வந்து ஒரு பேட்டியில் தெளிவாக சொல்லிட்டாரு, அதை இப்போது தொழில்நுட்ப கழகம் வந்து உறுதிப்படுத்தியிருக்குது. டோட்லேருந்து அறிவிப்பு வந்திருக்கிறதா செய்தித்தாள்களில் வெளிவந்திருக்குது. சிபிஎஸ்இ ரிசல்ட் வந்ததுலேருந்து 5 நாட்கள் வரைக்கும் என்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ் போடலாம். ஸோ சிபிஎஸ்இ ரிசல்ட் வர்ற வரைக்கும் நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கலாம், அதுக்கப்புறமும் 5 நாள் வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ யாராச்சும் இன்னும் அப்ளிகேஷன்ஸ் போடாமல் இருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு அதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்கு. இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.